வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகியோட தாயார் வந்து தன்னோட பொண்ணோட படிப்பு பற்றி அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகியோட பிறப்பு லக்னம் வந்து ரிஷப லக்னம். தற்போது ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு வந்து கடகம். ஏஎல்பி லக்னம் கடகம், சிம்ம ராசியில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், துலாம் ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன், செவ்வாய், மேஷத்தில் ராகு, மிதுனத்தில் சனி பகவான். ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவங்களுக்கு பூஷம் இரண்டாம் பாதம் இயங்கின்றிருக்கு. பூஷம் இரண்டுங்கிறது D9, ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்தில். அப்போ அந்த ஜாதகியோட தாயார்கிட்ட கேட்டோம், உங்கள் பொண்ணு வந்து போட்டித் தேர்வுகள் ஏதாட்டி எழுதுறாங்களா, அதற்குண்டான முயற்சிகள் பண்ணின்னு இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டோம். அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மெடிக்கல் துறை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆறாம் அதிபதி இரண்டில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான். அது மாதிரி இரண்டாம் அதிபதியும் சூரியனும் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஸோ அவங்களோட படிப்பு வந்து ரொம்ப அவங்களே விருப்பப்பட்டு படித்த ஒரு படிப்பாக இருக்கிறது அந்த பொண்ணுக்கு. இதில் வெற்றி பெறுவாங்களா, அடுத்த லெவலுக்கு போவாங்களா அப்படிங்கிறதா அவங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா இரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து 11ஆம் அதிபதியான சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில். முயற்சி ஸ்தானாதிபதியான புதனும் இரண்டாம் இடத்துல சம்பந்தப்படுறாரு. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஆனால் அந்த பொண்ணு படிக்குதா அப்படிங்கிற மாதிரி ஜாதகியோட தாயிட்ட கேட்டான். ஏன்னா 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான் 12ல் அமர்ந்து தன்னோட மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அவங்க படிக்கும்போது தூக்கம் வருது, தடையாக இருக்குது படிப்பில் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்டோம். அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகிக்கு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். ஏன்னா அஷ்டமாதிபதி சனி வந்து 12ல் அமர்ந்து பார்க்கறதுனால படிப்பில் கொஞ்சம் தடை அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதனால் இந்த பொண்ணு கொஞ்சம் படிக்க மாட்டேங்கிறா, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டோம் அப்படிங்கிறது அவங்க அம்மா சொன்ன பதில். கண்டிப்பாக படிப்பாங்க, நல்லா முயற்சி பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் கூறப்பட்டது அவங்களோட நீட் எக்ஸாமில் வெற்றி பெறத்துக்கு. அவங்க கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பகவான் வந்து அஷ்டமாதிபதி. ஸோ அவர் வந்து இரண்டாம் இடத்துல பார்க்கறதுனால ஒரு ஆராய்ச்சி கல்வி தான் இவங்க படிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கே அந்த படிப்பே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு கல்வி தான். ஸோ இவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும், நிறையவே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது இவங்க அந்த படிப்பை வந்து படித்து முடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பொண்ணு வந்து நீட் எக்ஸாமில் வெற்றி பெற்று அடுத்தது மருத்துவ கல்விங்கிறத வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறத ஆசைப்பட்றாங்களா அப்படிங்கிறத அந்த ஜாதகிட்ட கேட்டோம். அவங்க அம்மாட்ட அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக இவங்க படிப்புங்கிறது வெளிநாட்டில் தான் போய் படிப்பாங்க, அதற்குண்டான காலம்தான் இது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள படிக்க வைங்க, நல்லா படிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட வலியுறுத்தி கூறினோம். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கலாம்.